நாலு எம்சிபியில் நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து இன்புட் ஆனது கொடுக்கும், அதனால நான் வந்து ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். சரி, தனியாக வரப்போகுது அந்த நியூட்ரல் நம்ம வந்து கொடு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சர்க்கியூட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. வணக்கம், இது உங்கள் எம்எஸ் சின்னசாமி சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கண்டென்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம். நம்மளோட வீடுகளில் சர்க்கியூட் பிரேக்கர் கண்டிப்பாக வந்து எல்லார் வீடுகளையும் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து இஎல்சிபியாக இருக்கட்டும், எம்சிபியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட வீடுகளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மெயின் இவி சப்ளைன் இருந்து அவுட்புட் வரக்கூடிய எம்சிபி கொடுக்கப்பட்டது தான். ஒவ்வொரு ரூமுக்கும் எம்சிபி கண்ட்ரோலானது நம்ம பண்ணியிருப்போம் நம்மளோட வீடுகளில். நம்மளோட வீடுகளில் போர்ட்டிகா, நெக்ஸ்ட் ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு தனித்தனி சர்க்கியூட்டாக நம்ம வந்து இந்த ஒவ்வொரு எம்சிபியானது போட்டிருப்போம். இந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு ரூமில் இங்கே ஒருத்தால் ஷார்ட் சர்க்கியூட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டால் அந்த ஒரு எம்சிபி மட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அப்போது அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ரூமில் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு இஎல்சிபி, ஸோ இதுதான் நம்மளுடைய எனர்ஜி மீட்டர் வந்து இருக்கு இல்லையா, நம்ம இபி சப்ளை எனர்ஜி மீட்டர் சர்வீஸ் மீட்டரான. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி மீட்டரில் வந்து பவர் ஆனது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். ஸோ அதிலிருந்து ஃபீஸ் கேருக்கு போகும், ஃபீஸ் கேர்லேருந்து மெயின் சுவிட்சுக்கு வரும், மெயின் சுவிட்சிலேருந்து இஎல்சிபிக்கு வரும். இஎல்சிபிலிருந்தால் இந்த நம்ம எத்தனை எம்சிபி நம்ம ரூம் கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து அவுட்புட்டாக நம்மளோட வீடுகளுக்கு தனித்தனியாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது இந்த ஒரு இஎல்சிபியில் இன்புட் பவர் சப்ளை எங்கே கொடுத்து இதிலேருந்து அவுட்புட் எடுத்து எப்படி இந்த எம்சிபி, ஒரு நாலு எம்சிபி நான் வந்து வச்சுருக்கேன், இதில் எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் கண்ட்ரோலில் எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு எப்படி இந்த எம்சிபி ஆனது ட்ரிப் ஆகுதுன்றதையும் இதில் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் தெள்ள தெளிவாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இஎல்சிபியை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இபி ஃபேஸில், அதாவது நம்மளுக்கு வந்து மின்சாரம் தாக்கப்பட்டால் எப்படி இதை ஃபுல் சர்க்கியூட்டை வந்து ஆஃப் பண்ணி விடுன்றதை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வீடியோ இன்னும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதை டச் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த இஎல்சிபிலிருந்து இஎல்சிபி எப்படி இன்புட் பவர் சப்ளை நம்ம கொடுக்குறது, இதெல்லாம் அவுட்புட் எடுத்து எம்சிபி கனெக்ஷன் பண்ணி எப்படி ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் தனித்தனியாக நம்மளுக்கு ட்ரிப் ஆகுதுன்றது வந்து தெல்ல தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்சிபி கனெக்ஷன்ஸ் தான் முன்ன நம்ம சொன்ன மாதிரி பார்க்க வந்து போகிறோம். இப்போ வந்து பார்க்கல நம்மளுக்கு வந்து 4 எம்சிபி வந்து இருக்குது சிங்கிள் போல் எம்சிபியில், நெக்ஸ்ட் வந்து ஒரு இஎல்சிபி வந்து இருக்குது சிங்கிள் பேஸில். இந்த இஎல்சிபியை பற்றி ஆல்ரெடி வந்து இந்த இஎல்சிபி எப்படி நம்ம ஷேக் அடிச்சா நம்மளுக்கு வந்து ட்ரிப் ஆகுதுன்றதும் ஆல்ரெடி வந்து தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதாவது ஃபேஸில் நான் வந்து கை வச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸை பற்றி வந்து பார்த்துடலாம். இந்த கனெக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஎல்சிபி, இந்த இஎல்சிபிலேருந்து அவுட்புட் போகக்கூடிய லைனை தான் நம்ம வந்து ஒவ்வொரு எம்சிபிக்கும் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து தனித்தனியாக எடுக்க போகிறோம். நாம் இப்போ அந்த இடத்துல 4 எம்சிபி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். 4 எம்சிபியில் நம்மளுடைய வீடுகளில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் எம்சிபி வந்து போர்ட்டிகா லைன், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹால் லைனு, ஒன்று கிச்சனு, ஒன்று பெட்ரூமு. ஸோ இப்படி வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ மெயின் இது தான், இதுக்கு வந்து தான் அவுட்புட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் நம்மளுக்கு வந்து போக போகுது. அந்த கனெக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல வயர் ஃபேஸ் ஒயருக்காக நம்ம வந்து 2.5 வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இஎல்சிபி வந்துருக்கு இல்லையா, இதில் வந்து இன்புட் வரைக்கும் நம்ம வந்து 2.5 வயர் வந்து கொடுத்துக்கலாம். எம்சிபி வரைக்குமே நம்ம வந்து 2.5 தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், அவுட்புட் நம்ம வந்து 1 ஸ்கொயர் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய வீடு லோடை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இந்த ப்ளூ ஒயர் 2.5 வந்து நியூட்ரலுக்காக, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஒயர் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஃபேஸுக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த இஎல்சிபி இருக்குது அப்படின்னா, இஎல்சிபியில் இன்புட் பவர் சப்ளை நம்ம வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஎல்சிபி கனெக்ஷன் வீடியோ கொடுக்கல சொல்லியிருப்பேன், நம்மளுடைய சேனலுடைய நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த இஎல்சிபி வந்து இருக்கு இல்லையா, இந்த இஎல்சிபியில் வந்து பாருங்கள், 1 இருக்கும், நெக்ஸ்ட் வந்து N நியூட்ரல்னு வந்து இருக்கும், கீழே 2 இருக்கும், பக்கம் N இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இன்புட் சப்ளை, அதாவது இபி சப்ளை, எனர்ஜி மீட்டர்லேருந்து வரக்கூடிய இபி சப்ளை நம்மளுடைய வீடுகளில், அந்த எனர்ஜி மீட்டர் பக்கம் வந்து ஃபீஸ் கேரி போயிட்டு தான் இதுக்கு வந்து வரும், மெயின் சுவிட்சிலிருந்து அவுட்புட் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்புட் ஆனது கொடுக்க போகிறோம் ஃபேஸ், அதாவது இபி சப்ளை. 1 ஃபேஸ் இன்புட்டு கொடுக்க போகிறோம், இன்புட்டு நியூட்ரலும் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்புட்டு தான் நம்ம வந்து எம்சிபிக்கு வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்துடலாம்.
இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டுக்காக அந்த 2.5 ரெண்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து தனியாக நம்ம வந்து கனெக்ஷன் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வயர் வந்து சிஓக்குள்ளே எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி இஎல்சிபி சரி எம்சிபி சரி கனெக்ஷன் கொடுக்கல, இந்த மாதிரி சிலிவை எடுத்துகிட்டு நல்லா நம்மளுடைய விரலாலே முறுக்கிட்டு ஸோ இரண்டாக இப்படி வந்து மடிச்சுக்கணும். இப்படி மடித்து தான் நம்ம இது கொடுக்கணும். ஸோ ஃபேஸ் வந்து இந்த 1 வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து இதுக்கு தேவையான வயர் இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ் லைன் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் லைன். ஸோ அந்த ப்ளூ வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கலர் அந்த மாதிரி வந்து இருக்குது. நான் பிளாக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன், பிளாக் இல்லாதனால நான் வந்து ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதையும் அதே மாதிரி சிலிவ் எடுத்துகிட்டு ஓகே. இந்த மாதிரி சிலிவ் எடுக்கக்குள்ளேயும் இதில் இருக்க வந்து ஒரு 12 கம்பி நம்மளுக்கு வந்து வரும். எந்த கம்பி கட் ஆகாத மாதிரி வந்து சிலிவ் எடுத்துக்காங்க. ஸோ இப்போது இன்புட்டில் நியூட்ரலில் கனெக்ஷன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த சேம் வயர் லென்த்துக்கே வச்சு நம்ம வந்து கட்டிங் ஆன் போட்டுக்கலாம். இப்போது இஎல்சிபியில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இன்புட்டை வந்து கொடுத்தாச்சு, அதாவது இந்த இஎபி சப்ளையிலேருந்து. இப்போ இஎல்சிபியோட அவுட்புட்டிலிருந்து நம்ம எம்சிபி கொண்டு போகணும். ஸோ எம்சிபி கொண்டு போன இந்த ரெண்டன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதிலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். அதே சேம் போல் இந்த இடத்துல வந்து ரெட்டு, இந்த இடத்துல வந்து ப்ளூ நியூட்ரலுக்காக எடுத்து எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து எடுத்துக்கலாம். நியூட்ரல்ன்றது அது காமனாக வந்து தனியாக போயிடும், எம்சிபிக்கு வந்து ஜாயிண்ட் ஆகாது. இப்போ வந்து ஃபேஸை மட்டும் எடுத்து எம்சிபியில் எப்படி வந்து கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ அவுட்புட் 2 ஃபேஸ் ஓகே எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ் லைனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எம்சிபி எடுத்து போவோமே. ஸோ எம்சிபியில் இங்கே தான் இன்புட் கொடுத்து இங்கே தான் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேங்களேன். இப்போ வந்து இது வந்து தனித்தனி எம்சிபி. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில எம்சிபிகளில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா எம்சிபியும் அழுக்க தான் இருக்குது, இருந்தாலையும் நல்லா இருக்கிறத காமிக்கிறேன். ஏன்னா டேமேஜான எம்சிபி தான் நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, லைன். ஓகேவா? லைன் அப்படின்னா இது வந்து இந்த அவுட்புட் இந்த லைன் வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, இதுலேருந்து தான் இந்த லைன் எடுத்து கொடுக்கணும். இன்புட் பவர் சப்ளை இங்கே கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ லோடு, லோடுனா அவுட்புட் லோடு எடுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கணும். அது இல்லை, சப்போஸ் நாங்கள் இது வாங்கக்கூடிய எம்சிபியில் இந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னா இப்போ எல்லா எம்சிபிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஏரோ மார்க். இந்த 0 வந்து இன்புட்டை கொடுக்கணும், 1 வந்து அவுட்புட் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து இந்த எம்சிபிலெலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து இன்புட்டை கொடுத்து தான் மேலே அவுட்புட்டை வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த இஎல்சிபிலிருந்து வரக்கூடிய ஃபேஸ் லைன் ஆனது இந்த கீழே எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் எம்சிபி இதுக்கு பேச கொடுத்துடலாம். ஓகே, இப்போலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா எம்சிபிக்கும் நம்ம வந்து ஃபேஸ் ஆனது கொடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா எம்சிபிக்கும் நான் கீழே வந்து இன்புட்டில் இஎல்சிபியில் தான் அவுட்புட் எடுத்து ஃபேஸ் ஆனது கொடுத்தாச்சு. இப்போ வந்து நியூட்ரல், நியூட்ரல் வந்து இந்த இஎல்சிபியில் எடுக்கிறோம் இல்லையா, இந்த இஎல்சிபியில் எடுத்து தனியாக வரப்போகுது, அந்த நியூட்ரல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதற்காக இந்த 2.5 ப்ளூ வயர் ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே, நியூட்ரல் ஆனது கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயர் ஆனது பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி கனெக்ஷன்ஸில் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகாது, சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நியூட்ரல். இப்போது இஎல்சிபிலேருந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் இல்லையா, இது வந்து நியூட்ரல். இப்போ வந்து இதில் அவுட்புட் வந்து ஒவ்வொரு ஃபேஸும் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ இதில் எடுக்கிற ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரூமுக்கு போகும், ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக போகும். அது என்னன்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லேம்ப் போட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வால் ரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துரும். இதில் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் எப்படி அந்த எம்சிபி அவுட்புட் போகுதுன்றது வந்து நான் செஞ்சு காமிச்சிடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஸோ இப்போ வந்து இந்த இன்கண்டிஷன் லேம்ப் பண்ணது இதில் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு லேம்புக்கானது நம்மளுக்கு வந்து ரெண்டு எண்டு வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து நியூட்ரல். இந்த நியூட்ரல்ன்றது காமனுங்க, எல்லா வீட்டுக்கும் நியூட்ரல் வந்து காமன், நேராக வந்து போயிடும். ஸோ கண்ட்ரோல்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே எம்சிபி கண்ட்ரோலு, சுவிட்ச் கண்ட்ரோலு, அது மட்டும் ஃபேஸ் மட்டும் தான் என்றைக்குமே வரும். ஸோ இங்கே ஒரு நியூட்ரல் வருது இல்லையா, இது வந்து எல்லா வீட்டுக்குமே நியூட்ரல்ன்றது போய் காமனாக வந்து போய் ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இது வந்து டைரெக்டு நியூட்ரல்ன்றது காமன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இஎல்சிபியில் நம்ம வந்து இன்புட் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இபியில் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபேஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு, நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ. ஸோ இன்னொரு விஷயம், ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்னென்ன, நிறைய விடைகள் தொடச்சு பார்த்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நபர்கள் புதுசாக வருவாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது போட்டோம் அப்படின்னா டெஸ்ட்டு வச்சு நியான் டெஸ்ட்டு வந்து எரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேஸு, இந்த ஆட்டம் வந்து நியூட்ரல். ஓகேவா, ஃபேஸில் வந்து இந்த ரெட்டு வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஆனது நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ சுவிட்ச் ஆனது போட்டுடலாம். இப்போ போட்ட உடனே இஎல்சிபி ஆன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் பவர் ஆனது வந்துடும். இப்போ இந்த எம்சிபி எல்லாமே ஆன் பண்ணால் அவுட்புட் ஆனது போகும். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு புரியுன்ற மாதிரி நான் வந்து தெளிவாகவே காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ எம்சிபி கனெக்ஷன் என்ன, இஎல்சிபிலேருந்து அவுட்புட் போகக்கூடிய கனெக்ஷன் என்ன, ஸோ அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா எம்சிபி நம்மளுக்கு வந்து ஆஃபில் தான் இருக்குது, சரிங்களா. இதோட அவுட்புட் லைன்லாம் எங்கே வந்து எடுக்க போகிறோம், இதில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரூவெலாம் நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம டைட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஃபில் இருக்குது இல்லையா. இப்போது இந்த பாயிண்ட் ஒயர், லேம்போட பாயிண்ட் ஒயர் வைக்கலாம். ஸோ எதுலையுமே நம்மளுக்கு வந்து பவர் ஆனது வராது, எம்சிபி எல்லாமே ஆஃபில் இருக்குது, சரிங்களா. வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்சிபியை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் கண்ட்ரோல் எப்படி போகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து பார்க்கலாம். இப்போது இந்த எம்சிபியில் ஒவ்வொரு எம்சிபி ஆன் பண்ணலாம். இப்போ இந்த எம்சிபி ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணியாச்சு, பவர் ஆன் வந்தாச்சு. இப்போது ரெண்டாவது எம்சிபி எல்லாமே ஆஃபில் இருக்குது, இதில் எதுவுமே வராது.
ஓகேவா. இப்போ வந்து நம்மளோட வீடுகளில் இது வந்து போர்டிகா கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து போர்டிகா கொடுத்து இது இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து போர்டிகாவுக்கு ஆன் ஆயிரும். ஓகேவா. இப்போ இந்த போர்டிகாவில் இங்கே ஒரு தலை சர்க்யூட் ப்ராப்ளம், இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது அப்படின்னா இந்த எம்சிபி மட்டும் நம்மளுக்கு ட்ரிப் ஆயிரும். அப்போ மற்றது எல்லாமே ஆள் தான் இருக்கும். அப்போது இந்த எம்சிபி ஏன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் கண்ட்ரோல் கொடுக்குறோம் அப்படின்னா, திடீர்னு ஏதோ ரூமில் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். நம்மளோட வீடுகளில் பவர் திடீர்னு கட் ஆகி போச்சு அப்படின்னா இந்த எம்சிபி வச்சு கண்டுபிடிக்கலாம். பெட்ரூம் எம்சிபி ஆஃப் ஆகிருக்கா, இதில் வந்து ஆல் எம்சிபி ஆஃப் ஆகிருக்கா, அப்போ எந்த ரூமில் ஃபெயிலியர் இருக்குதுன்னு அந்த ஒரு எம்சிபியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரூமில் டைரெக்டாக போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த எம்சிபியில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரெண்டாவது, அப்புறம் மூணாவது, அப்புறம் நாலாவது. ஓகேங்களா. இப்போ எல்லா எம்சிபிலையும் வந்துடுச்சு. ஓகே. இப்போ வந்து எம்சிபி எப்படி வந்து ட்ரிப் ஆகும்? இப்போ எங்கேயோ ரூமில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், இப்போது ஒரு எம்சிபியில் வந்து இது வந்து நான் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுறேன். ஒரு எம்சிபியில் இந்த ஒரு லோடை கனெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு எப்படி வந்து எம்சிபி ட்ரிப் ஆகுதுன்னு வந்து இப்போ நான் பார்த்துடலாம். இந்த லேம்போட ஒரு லைன் வந்து நான் ஒரு எம்சிபியில் டைரெக்ட் வந்து பண்ணுறேன். டைரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வீடுடைய இந்த லாஸ்ட் எம்சிபி ஒரு பெட்ரூமோட எம்சிபின்னு வச்சுப்போமே. ஓகே. இந்த எம்சிபி நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு இஎல்சிபி ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இது கனெக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மெயின் ஆஃப் பண்ணிடலாம், இஎல்சிபி வந்து ஆன் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ வந்து ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு லைட்டானது வந்துடுச்சு. ஓகே. இப்போ வந்து எப்படி ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் இந்த ரூமோட கண்ட்ரோல் எம்சிபி வந்து எத்தனை எம்சிபி நம்மளுக்கு ஆனில் இருக்குது, ஆனால் ஒரு லோடு தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த லோடு எல்லாமே உங்களோட வீடுகளில் ரூமில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்காங்க. இப்போ இந்த எரியக்கூடிய இந்த ஒரு இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுதுன்னு வச்சுக்காங்க. எப்படி வந்து ஏற்படும்? இந்த இடத்துல நியூட்ரல் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வரக்கூடிய ஃபேஸில் வீட்டுக்குள்ளே எங்கேயும் எழுதக்கூடிய வயரிங்கில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் இந்த எம்சிபி மட்டும் ட்ரிப் ஆகும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபேஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபேஸ் இங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வயருக்குள்ளே, இந்த ரெட் கலர் வயருக்குள்ளே எங்கே வந்து சிலுவை வந்து ஆன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியன்றதுக்காக காமிக்கிறேன். இங்கே சிலுவை எடுத்து விட்டுடலாம். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சிலுவை எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. இப்போ வந்து இஎல்சிபி வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ண போகிறோம். எப்படி நம்மளோட வீடுகளில் வயரிங்கில் எப்படி ஷார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் டச் ஆனால் இந்த சர்க்யூட் எம்சிபி வந்து ட்ரிப் ஆகணும். ஆனால் வந்து இது ட்ரிப் ஆகாது. இதோடைய இன்புட்டெல்லாம் இங்கே கொடுத்துருக்கும் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு ட்ரிப் ஆகும். ஓகேவா. அதாவது நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இஎல்சிபியோட மெயின் லைன் எங்கே இருக்குது? இபி சப்ளை, நம்ம எனர்ஜி மீட்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுலேருந்து இன்புட் எடுத்து தான் அவுட்புட் எடுத்து நம்ம எம்சிபி எடுத்து தான் அப்புறம் வீடுகளுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம். இப்போ நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் நம்ம இதில் வந்து டச் பண்ணுறோம். ஆனால் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகாது. இன்புட்டில் என்ன எம்சிபி இருக்குது அதுதான் ட்ரிப் ஆகும். இதை செஞ்சு காமிச்சிட்டு டேரெக்டாக கொடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகிறது. இப்போ வந்து பாருங்கள். ஸோ நியூட்ரல் வந்து இருக்கா, ஃபேஸ் வந்து இங்கே நான் சிலுவை எடுத்து விட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதானான்னு தெரில. இங்கே வந்து பாருங்கள். இப்போ இதை ரெண்டு டச் பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே கேட்குற எம்சிபி ட்ரிப் ஆகலை, ஆனால் இங்கே ஆஃப் ஆகி போச்சு டோட்டலு. அதனால் இந்த இஎல்சிபியில் இருந்து இன்புட்டில் இங்கே ஒரு சர்க்யூட்டில் இஎல்சிபி இருந்தால் ட்ரிப் ஆகிரும். இது இருந்ததுனால தான் இங்கே ட்ரிப் ஆச்சு, இங்கே ஆகலை. இப்போ வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிபியை நான் வந்து டைரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது கண்ட்ரோலே இல்லை பாருங்களேன். இப்போ டைரெக்டாக வந்துட்டு இருக்குது, இது கண்ட்ரோலே கிடையாது. இப்போ நான் கொடுத்து இந்த எம்சிபி எப்படி இந்த சர்க்யூட் ஆஃப் பண்ணி விடுதுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் அன்யூட்ரல் வந்து கொடுத்துடலாம். போட்டாச்சு. இப்போது ஃபேஸ் அன்யூட்ரல் நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் இந்த எம்சிபி தான் ட்ரிப் ஆகும். அது உங்களுக்கு தெளிவு வந்து புரிஞ்சிடும் பாருங்கள். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நியூட்ரல் ஆனது இருக்குது இல்லையா. இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் அந்த சர்க்யூட்டில் ஃபேஸில் வைக்கக்குள்ள தான் எம்சிபி ட்ரிப் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வந்து இப்படியே வைக்கிறேன்.
ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சர்க்கியூட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கியூட் ஆஃப் ஆகிடுச்சு இது போல் வந்து நம்மளுடைய வீடுகளில் வயரிங்கில் எங்கேயும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் அந்த மாதிரி ஒவ்வொரு எம்சிபியும் ஒவ்வொரு கண்ட்ரோலில் ட்ரிப் ஆயிரும் அப்போ அந்த ஒரு ரூமில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன் ஸோ இது எல்லாமே எப்படி வந்து மின்சாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் எப்படி இந்த சர்க்கியூட் பிரேக்கெலாம் விழுதுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சேன் ஸோ உங்களோட வீடுகளில் புதிதாக வாங்கக்கூடிய எம்சிபி வாங்கிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அவரும் முயற்சி பண்ணக்கூடாது டிஸ்க்ளைமரை அந்த இடத்துல வந்து நான் சொல்லிடுறேன் நம்ம சேனல்லே ஒவ்வொரு வீடியோ மேக்கிங் பண்ணக்குள்ளே மிக மிக சேஃப்டி தான் முக்கியம் நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிடுவேன் ஓகேங்களா ஓகே இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு இஎல்சிபிலிருந்து கனெக்ஷன் அவுட்புட் எப்படி எடுத்து இந்த ஒரு எம்சிபிக்கு நம்ம வந்து கொடுத்து ஒரு எம்சிபி ஒவ்வொருத்தலையும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் எப்படி எம்சிபியானது ட்ரிப் ஆகுது அதே சமயம் இந்த இஎல்சிபிக்கு நம்ம வந்து இன்புட் பவர் சப்ளை ஏதாவது நம்ம சர்க்கியூட் பிரேக்கர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எப்படி ட்ரிப் ஆகிறது இதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்க குறிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள இருக்க பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருகின்ற பெல் சிம்பல் டிக் பண்ணி மேலே வந்து அவ்வளோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் கூடிய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ போகிறோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல தகவலோடு சந்திக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ